ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அங்கிள். ஜீசஸ், ஐயோ பிரதாப், பிரதாப். ஏய் பொண்ணா, நீ சீக்கிரம் போகலன்னா என் பையன் நான் விவசாயத்துக்கு போகிறேன்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கிளம்பு. எங்கள் அப்பா அவருக்கு சொல்லப்பட்ட ரெண்டு ஜாதக விதியையுமே பொய்யாக்குனார். அதன் விளைவு அவரோட வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு. ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு பல தப்புகளை செய்ய ஆரம்பித்தார். எங்கே அவருக்கு சொல்லப்பட்ட மூணாவது ஜாதக விதி உண்மையாயிடுமோன்னு அவருக்கு ஒரு பயம். அதாவது காலத்துக்கும் தன்னந்தனியாகவே கடந்து ஒரு கொடூரமான மரணத்தை அடைவார்னு சொல்லப்பட்ட மூணாவது விதி. அவரோட ஒரே சொந்தமான நான் அவரை 6 வயசுலேருந்து வெறுக்க ஆரம்பித்தேன். அதை உணர்ந்துக்கிட்ட அவர் என்னோட 6 வயசுலேருந்து என்னுடைய மூளையை செயலிழுக்க வச்சு அவருடைய மூளையாக என்னை வாழ வச்சார். நான் ஒரு ரோபோட் மாதிரி தான். என்னோட ரிமோட் கண்ட்ரோல் அவருடைய ஹிப்னாட்டிசம் பார்வையில் இருந்தது. எங்கே நான் அவரை வெறுத்து விலகி போயிடணுன்ற பயத்துலையும், எங்கே எனக்கு ஏதாச்சும் உறவு ஏற்பட்டால் அதன் மூலமாக அவரை விட்டு நான் விலகி போயிடணுன்ற பயத்துலையும், எனக்கு எந்தவித உறவுமே ஏற்பட விடாமல் ஒரு கொடூரமான மனநிலையோடவே என்னை கையாண்டுகிட்டு இருந்தார். யதார்த்தமான வாழ்க்கையை, கனவு வாழ்க்கை எல்லாமே கற்பனைன்னு அவருடைய உளவியல் தந்திரத்தை வச்சு என்னை ஏமாத்தினார். எல்லாமே கற்பனையா? ஏதோ கிளாஸில் உக்காண்டிருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் ஏதோ ஒரு ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணா. இங்கே ஏத்தனை இந்த ட்ரக்கால் ப்ராக்டிக்கல் உலகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தாடிக்கார அந்த பொண்ணுங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆசிரமத்துல இருந்து ரெண்டு பொண்ணுங்க வெளியே வந்த உடனே அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான். இந்த ரோடை கிராஸ் பண்ணும் போது நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அந்த போத ஊசியினால உனக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்தை நான் தெளிவாக்க போறேன். நீ ரோட்ல இந்த சைடு நிக்கணும். நீ பார்த்த அந்த கற்பனை நபர்கள் ரோட்ல அந்த சைட்ல இருந்து கிராஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் உனக்கு ஹார்ன் அடிச்சு சிக்னல் கொடுப்பேன். நீ ரோட்ல இந்த சைட்ல இருந்து அந்த சைடு கிராஸ் ஆகணும். இது எல்லாமே கனவு. கனவில் ஏதாவது மரணம் வந்தால் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கப்போவதற்கான அறிகுறியே அது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். லெப்ரசி பேஷண்ட்டை தொட மாட்டாங்களாம். ஆனால் அவங்க செஞ்சு கொடுக்குற சாமி சிலையை தினமும் கை தொட்டு கும்பிட்டு தானே ஆகணும். அதானே நம்மளோட வெற்றி? ஆமாண்டி, இதுவும் ஒரு புரட்சி தானடி. ஆமாண்டி, இந்த மாதிரி இருக்கு. யார பார்க்குறாங்க? அம்மா, ஹே, என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியவன்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இந்த முனியம்மாவுக்கு பீர் கொடுத்தான் மாரி. ஓடி சில்லற வித்து கூட இது அப்படியே குச்சிலாம் போல இருக்குது. இது அவங்ககிட்ட குத்தனை செருப்பால் அடிப்பான். இந்த ஐயா பா, பாட்டி போய் குச்சிட்டு நேண்டி தண்ணி கலந்த மாதிரி எதிர்க்க வர்றேன். அவனை புரி சார், 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 இந்த கட்டிங் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆ
காசு 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 பா, காசு கொடு. என்ன பெரிய நோட்டா தர? ஏ சரி வா, உள்ள போலாம் வா. பெரிய நோட்டா கத்துட்டு எங்க போற? காசு பார்ட்டி தான் நீ. ஏ நானும் வரண்டி. வரேன் வா. இப்ப நான் இங்க எப்படி வந்த? ஐயா நாங்க கட்டி வச்சு நின்னா, நான் வித்த, நீ வாங்கி குச்ச, காசு கேட்டேன், காசு குத்த, பெரிய நோட்டா குத்த, சரி வான் கை பிடிச்சிட்டு வந்தேன், பார்ல சரக்கு சப்பலன்னு கிட்டு நின்ன ஆள் தான். இது உமா படல? ஏ என்னடா இது, நான் எதை தேடுறானே? இது உமா படல. இங்க நாலு வே ரோடு கிராசிங் எங்க இருக்குது? அத பசார் லக்கிது. எப்படி போனோம் சார்? அந்த பொண்ணு மேலே தான் தவறுனு சொல்றாங்க சார். அங்க அடிபட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு வேடிக்கை பாத்துருக்கு, வர வேண்டிக்கிறேன் சார். சார் சார், இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சா சார்? நான் கிட்ட வந்து பேசுறேன், சுளுக்கு எடுக்கணுமா? என்ன இது, கார் போட்டுருக்கல, தூரமா தூரமா, கால் பட்டு அழிது பாரு, போறவா. என்ன வேணும்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஆக்சிடென்ட் ஆச்சா சார்? ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன வேணும்? இப்போ அவங்களை எங்க அட்மிட் பண்ணிக்கலாம் சார்? எங்க போவாங்க? ஜிஹெச் தான் போயிருக்காங்க. ஜிஹெச் ரூட் எப்படி சார் போனோம்? டீ கடையில போய் கேளு, வேலை இருக்கு, போ சீக்கிரம் போ. மேடம் மேடம் சாரி மேடம், இந்த நேரத்துல உன் அழுகு எந்த வேலையும் செய்யாது. கையில ரூபாகுதா சார்? இப்போ நீங்க அவங்களுக்கு எப்படி தொடர்பு, என்ன ரிலேஷன்? நல்வாழ்க்கோம்ல பக்கத்தில் இருக்கு. இப்போ இப்போ அவங்க அந்த பொண்ணுக்கு என்ன கண்டிஷன் சார்? இப்போ அந்த பொண்ணு பைத்தியத்துக்கு பிறந்தது, சின்ன வயசுலேயே செத்துருக்க வேண்டியதுப்பா. அவங்க அம்மாவுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க தெரியாது, அதனால பக்கத்தில் இருக்கிற லெப்ரசி ஹோம் ஓனர் அம்மா தான் எடுத்து வளர்த்தாங்க. என்ன பண்ணுறது, ஆக்சிடென்ட்லேயே செத்து போச்சு. செத்து போச்சா? ஆ என்னப்பா, செத்து போனது தெரியாதா? செத்து போனதுனால்தான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மார்ச்சர் மேடம் உட்காந்து ஆகி போச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எதுவும் போலையா? ட்ரீட்மெண்ட்லாம் இல்லைப்பா, ஸ்பாட் அவுட்டில் அந்த பொண்ணு செத்து போச்சு. குறக்கிறது இறக்கிறது தான், இறக்கிறது குறக்கிறது தான் சொல்லுவாங்க. பாவம் அந்த பசங்கிட்ட ரூபா கூட இல்லை. நான் அதனால தான் உங்ககிட்டே ரூபா கேட்டேன். அந்த பசங்க என்ன பண்ணோம்? நான் உங்ககிட்ட ரூபா கேட்டது எதனா தவற நினச்சிக்கிறியா? ஆ எதுவும் நினச்சிக்க மாட்டேல்ல. ஏன்பா என்னப்பா? லூசாயிவா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது வரைக்கும் சுய நினைவோட இருக்கணும். ஐயோ ட்ரக் லெவல் கம்மியாகுது, காசு கூட இல்லையே, காசு கொடுத்துடும். ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் வென் ஆக்சிஜன் கட்ஸ் ஆஃப் டு த பிரெயின் இட் கிக்ஸ் இன் டு அவுட் பிரெயின் அண்ட் டேப்ஸ் த வேரியஸ் ரிசோர்சஸ் டு மேக் த பாடி ஃபங்க்ஷனல். பெட்ரோல் காற்றுக்கு பதில் பெட்ரோலை சுவாசிச்சோன்னா மூளைக்கு ஒரு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது, ரசித்தது, நேசித்தது, விரும்பினது, வெறுத்தது எல்லாமே ஃப்ளாஷ் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்து போவோம். அப்போது எல்லாமே மெமரியில் இருக்கும். அப்படியே மெமரியை வச்சு என்னுடைய கான்சியஸ் வச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் தங்கச்சியோட டெட் பாடியாவது பார்க்கலாம். யாராவது துரத்தி நம்ம ஓடுற மாதிரி கண்ணுக்கு கண்டா அது பயப்படுத்தவில்லை. ஏன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு மனம் தயாராகிடுச்சுன்ற ஒரு அறிவுறுதாது. ஆனால் இது கனவு இல்லையே. இது நிஜம், நிஜத்துல துரத்தி இருக்காங்க. என்னடா கார்லாம் திறந்து விடுறான்டா? ட்ரக் லெவலும் ஆல்கஹால் லெவலும் கம்மியாகிட்டே இருக்கிறதுனால உன்னுடைய கான்சியஸ நீ இழந்துகிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய முழு சுய நினைவையும் இழந்துட்டு நடந்து முடிஞ்சது எல்லாம் கனவுதான்னு உன் மூளை ஒண்ணுமே ஏமாத்தும். அதனால
மூளைக்கு போற ஆக்சிஜனை நீ கம்மி பண்ணினா நடந்து முடிஞ்ச ரெண்டு ஆக்சிடென்ட்டும் உன் கண்ணுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் மாதிரி வந்து போகும். ரெண்டு அட்டெம்ப்ட், ஒரு அட்டெம்ப்ட் சைக்கிளில் போகும்போது அடிச்சுட்டு போனீங்க, மிஸ் ஆயிட்டா. ரெண்டாவது அட்டெம்ப்ட் என்ன பகடகாய வச்சு அடிச்சிங்க, சக்சஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இது எல்லாமே கனவுன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை நான் பைத்தியம்னு சொல்ல போகிறீங்களா? என்னது இது? ஹலோ ஹலோ, ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணாம என்னது பாக்குறீங்க? ப்ளீஸ், என்ன எது பாக்குறீங்க? ரோட பார்த்து ஓட்டுங்க, ஸ்பீட் பண்ணாதீங்க, ரோட பார்த்து ஓட்டுங்க ப்ளீஸ். என்ன எப்போ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். பெண்ட் வருது ப்ளீஸ். என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, பிபி ரைஸ் ஆகுது. ஐயோ டர்னிங், ஸ்பீட் பண்ணாதீங்க, ஸ்பீட் பண்ணாதீங்க. கரண்ட் போஸ்ட், கரண்ட் போஸ்ட்.